ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் ஸ்டவ் வாட்டர் ஹீட்டரை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்துட்டு ராக்கெட் ஸ்டவ்வை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ராக்கெட் ஸ்டவ் வச்சுட்டு தெர்மோசைஃபன் மெத்தடில் வந்துட்டு எப்படி ஒரு வாட்டர் ஹீட்டர் மேக் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ண போது, இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்வை மேக் பண்ணுறதுக்கு தேவையான செங்கல் எடுத்து வச்சுருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டமில் வைக்கிறதுக்காக மெஷின் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் ஹீட்டர் ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு காயில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். காயிலுக்கு வந்துட்டு ஸ்பைரல் காயில் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி காயில் எனக்கு கிடைக்கல அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்கொயர் டிப் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நான் வெல்டு பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதை வந்துட்டு நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்வில் வந்துட்டு நெருப்பு எரியக்கூடிய இடத்துல வந்துட்டு நம்ம எதை செட் பண்ணணும், அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு பா ஷேப்பில் வந்துட்டு செங்கலை வந்துட்டு அடுக்கிக்கிட்டேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு லேயரை வந்துட்டு நம்ம செங்கல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மெஷ்ஷை வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். இந்த மெஷ்ஷை வச்சுட்டு மேலே வந்துட்டு நம்ம செங்கல் அடிக்கலாம். ஓகே, நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மூணு லேயர் வந்துட்டு செங்கல் அடிக்காச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம இந்த காயில் வந்துட்டு நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்வில் நெருப்பு எரியக்கூடிய இடத்துல வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த செங்கல் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ராக்கெட் ஸ்டவ்வை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரியும். இப்போ வந்துட்டு இந்த காயில் வந்துட்டு நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்வில் நெருப்பு எரியக்கூடிய இடத்துல வச்சுட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் வந்துட்டு நான் செங்கல் அடிக்கிறேன். இந்த காயிலை சுற்றிலும் வந்துட்டு நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் மேக் பண்ணுறது போலவே ஏழு லேயர் வந்துட்டு நான் செங்கல் அடிக்கிறேன். இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சைடு பைப் வழியாக தான் நம்மளுக்கு வந்து கோல்டு வாட்டர் உள்ளார போயிட்டு உள்ளார ஹாட் ஆகிட்டு ஹாட்டான வாட்டர் வந்துட்டு இந்த பைப் வழியாக வெளியில் ஃப்ளோ ஆக போகுது. நம்ம வந்து இந்த பக்கமாக தான் ஒரு வாட்டர் டேங்கை வச்சுட்டு நம்ம அந்த வாட்டர் டேங்கில் உள்ள வாட்டரை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த பைப்பை வந்துட்டு நான் இந்த பக்கமாக வெளியில் வர மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு சுற்றிலும் வந்துட்டு நம்ம இப்போ செங்கல் அடிக்கலாம். ஓகே, ஏழு லேயர் செங்கல்லையுமே வந்துட்டு நம்ம அடிக்க முடிச்சாச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம இந்த காயில் கூட வந்துட்டு இந்த வாட்டர் டேங்கை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வீடியோக்காக நான் சின்ன சைஸ் பாக்கெட்டாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 100 லிட்டர் பேரலில் இருக்கக்கூடிய வாட்டரை கூட நீங்கள் இந்த ராக்கெட் ஸ்டவ் மூலமாக வந்துட்டு ஹீட் பண்ண முடியும். அடுத்ததான் வந்துட்டு இந்த வாட்டர் டேங்கில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 வோல்ட்ஸ் போட்டிருக்கேன், பக்கத்தில் 1 வோல்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த 2 வோல்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காயில் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காகவும், இந்த வோல்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு வாட்டர் டேப்பாக கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு வெளியில் எடுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஹீட்டர் பைப்பை வந்துட்டு நம்ம இந்த வாட்டர் டேங்க் கூட வந்துட்டு இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்வில் வச்சிருக்க காயில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் டேங்கை வந்துட்டு பிவிசி பைப் மூலமாக வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு சிபிவிசி பைப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும், ஆனால் வந்துட்டு நான் பிவிசி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராக்கெட் ஸ்டவ்வை விட நம்மளோட வாட்டர் டேங்க் வந்துட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல தான் இருக்கணும். அதுக்காக வந்துட்டு நான் கீழே ஒரு ஸ்டூல் போட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டர் டேப்பையும் இந்த வாட்டர் டேங்கில் வச்சுட்டு நான் எம்சியில் போட்டு ஓட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைப் ஃபிக்ஸ் பண்ண இடம், இந்த வாட்டர் டேங்கில் ஃபிக்ஸ் பண்ண இடம், எல்லா இடத்தையும் வந்துட்டு நம்ம எம்சியில் போட்டு இப்போ ஃபுல்லாகவே சீல் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய ராக்கெட் ஸ்டவ் வாட்டர் ஹீட்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயில் வந்துட்டு நம்மளுடைய ராக்கெட் ஸ்டவ்வில் நெருப்பெரியக்கூடிய இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து வரக்கூடிய பைப் லைனை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர் டேங்க் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்டர் டேங்கில் தான் நம்ம வந்துட்டு வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ராக்கெட் ஸ்டவ்வை ஃபயர் பண்ணி இந்த டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப் லைனில் வந்துட்டு போயிட்டு வரும், ஃப்ளோ ஆகி வரும் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். அது எப்படி அப்படின்றத வந்துட்டு இந்த ராக்கெட் ஸ்டவ்வை ஃபயர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வாட்டர் வந்துட்டு ஹீட் ஆகி வெளியே வரும்போது வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மளுடைய வாட்டர் டேங்கில் வந்துட்டு வாட்டரை ஃபில் பண்ணி நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்துட்டு ஃபயர் பண்ணிவிட்டு நம்மளோட வாட்டர் டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு ஹீட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்மளுடைய வாட்டர் டேங்கில் வந்துட்டு இப்போ வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். பக்கெட் நிறைய வரைக்குமே நான் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வாட்டரை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுடைய ராக்கெட் ஸ்டவ் வந்துட்டு நம்ம இப்போ ஃபயர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய ராக்கெட் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஃபயர் நல்லாவே கேட்ச் ஆகிடுச்சு. காயில் இருக்கக்கூடிய வாட்டரும் வந்துட்டு ஹீட் ஆகிட்டு இந்த பைப் வழியாக வந்துட்டு கண்டினியூஸாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளோ ஆகிறது வந்து எனக்கு பார்க்கும்போதே தெரியுது. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு செஞ்சில் வந்துட்டு இங்க் எடுத்து வச்சிருக்கேன், ப்ளூ இங்க். இந்த இங்கை வந்துட்டு நான் உள்ளார வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா இப்படி உள்ள போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டம் சைடு பைப்புக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு ட்ராப் வந்துட்டு இங்கே விடுறேன். பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக போய்கிட்டே இருக்குது பாருங்கள். இதே போல் பார்த்தீங்கன்னா நான் டாப் சைடு பைப்புக்கு வெளியில் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஒரு ட்ராப் விடுறேன். அந்த இங்கே பார்த்தீங்கன்னா வெளி பக்கமாக வெளியில் தள்ளிக்கிட்டே இருக்குது பாருங்கள்.
ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு பக்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர் வந்துட்டு நமக்கு பாட்டம் சைடு பைப் வழியாக உள்ளார போயிட்டு அந்த காயிலில் ஹீட் ஆகிட்டு நம்மளுக்கு டாப் சைடு பைப் வழியாக வெளியில் வர்றதுனால தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு பாட்டம் சைடில் விழும்போது உள்ளாகவும் அதே மாதிரி டாப் சைடில் வந்துட்டு இங்கே விடும்போது வந்துட்டு வெளிப்பக்கமாகவும் தள்ளுது. இது வந்து தெர்மோசைஃபனிங் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது. தெர்மோசைஃபனிங் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பக்கெட்டில் வாட்டரை ஃபில் பண்ணி நம்மளோட ராக்கெட் ஸ்டோவை ஃபயர் பண்ணி இப்போ 5 நிமிஷம் தான் ஆகுது. இப்போயே பார்த்திங்கன்னா பக்கெட்டில் வந்துட்டு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத தெர்மோசாட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா செம ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 57, 60, 61, 63 பார்த்தீங்கன்னா 70 ரீச் ஆகிடுச்சு. 74, 79 கையை வந்துட்டு கிட்டே கொண்டு போக முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 80 டிகிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா பக்கெட்டில் இருக்க தண்ணியை வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட பக்கெட்டில் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட ராக்கெட் ஸ்டோவை வந்துட்டு ஃபயர் பண்ணி பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம ஹீட் ஆகிடுச்சு. நானும் வந்துட்டு ராக்கெட் ஸ்டோவை வந்துட்டு ஃபயர் பண்ணுறதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு நம்ம இந்த வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணி இந்த பக்கெட்டில் வந்துட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராக்கெட் ஸ்டோவ் வந்துட்டு சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்மளுக்கு தேவையான வெந்நீரை வந்துட்டு நம்ம போட்டுக்க முடியும். இந்த மாதிரி பக்கெட் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதோட பெரிய சைஸ் பேரலில் இருக்கக்கூடிய தண்ணியை கூட வந்துட்டு இந்த ராக்கெட் ஸ்டோவ் மூலமாக வந்துட்டு உங்களால் ஈஸியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு ஹீட் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் வந்துட்டு தெர்மோசைஃபன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி வந்துட்டு இந்த பைப் லைனில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கெட்டில் வந்துட்டு வாட்டரை ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு இந்த டியூப் எல்லாத்துலேயுமே வந்துட்டு போயிடும். நம்ம இந்த ராக்கெட் ஸ்டோவை ஃபயர் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா வந்துட்டு இந்த காயிலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு ஹீட் ஆகும். தண்ணி ஹீட் ஆகிறதுனால என்னாகும் அப்படின்னா வந்துட்டு காயிலில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு வந்துட்டு அடர்த்தி கம்மியாகும். தண்ணியோட அடர்த்தி கம்மியாகிறதுனால என்னாகும்னா இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு வாட்டரோட அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால என்னாகும் அப்படின்னா வந்துட்டு பாட்டம் சைடு பைப் வழியாக போயிட்டு நம்மளுக்கு அடர்த்தி கம்மியான தண்ணி வந்துட்டு மேல் நோக்கி புஷ் பண்ணி தள்ளும். புஷ் பண்ணி தள்ளி வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு டாப் சைடு பைப் வழியாக வந்துட்டு வெளியில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதே போல் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெர்மோசைஃபனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை.